மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கம். உள்ளபடியே இந்த அவையில் இன்றைக்கு சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பேரவை தலைவர் அவர்களை உங்கள் எல்லோருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறதோ அதை காட்டிலும் பன்மடங்கு மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த அவையிலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். காரணம், நெல்லை மாவட்டத்திற்கும் குமரி மாவட்டத்திற்கும் எல்கையாக இருக்கின்ற ஒரு குக்கிராமம், லெப்பைக்குடிப்பில் என்ற குக்கிராமத்திலே பிறந்தவர். அவருடைய கிராமத்திற்கும் என்னுடைய கிராமத்திற்கும் கூப்பிடுகிற தூரம், நடந்து போகிற தூரம் உள்ள கூப்பிட்டு பேசக்கூடிய தூரம். சிறு வயதிலிருந்து அவருடைய குடும்பமும் என்னுடைய குடும்பமும் நெருங்கிய நண்பர்கள். கொள்கையில் மாறுபாடுகள் வேறுபாடுகள் நிறைய இருந்தாலும் கூட அவர்களும் நானும் படித்த கல்லூரி குமரி மாவட்டத்தில் இருக்கின்ற ஆர்லோயமலி என்ற ஊரில் அறிஞர் அண்ணா கல்லூரியில் அவர் படித்தார். ஒன்றாக படித்தோம் என்று நினைக்கக்கூடாது, உருவத்தை பார்த்து யாரும் எடை போட்டு விடாதீர்கள், வயதில் வித்தியாசம் இருக்கிறது. நானும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரமும் அறிஞர் அண்ணா கல்லூரியில் ஒன்றாக பயின்றோம். நானும் அறிஞர் அண்ணா கல்லூரியில் முதல் மாணவன், நம்பர் ஒன். கல்லூரி ஆரம்பித்த 1969. இன்றைக்கும் தமிழக சட்டமன்றத்தில் முதல் பேரவைத் தலைவர் நீங்கள் தான். அது மட்டுமல்ல, அந்த கல்லூரியுடைய முதல்வராக இருந்தவர் இந்த சபையில் நான் தெரிவிக்க வேண்டும். மேல் சபையினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் ஐயா சங்கரலிங்கம் அவர்கள் எங்களுடைய கல்லூரி முதல்வர். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க எல்லாரும், யார் போனாலும் இந்த சட்டையில் பட்டனை போட்டுக்கிட்டு தான் போனோம். அவ்வளோ ஒழுக்கமான முறையில், பேரே அறிஞர் அண்ணா கல்லூரி, ஆக அவ்வளோ ஒழுக்கத்துடன் படித்த அந்த கல்லூரியில் அவர்கள் எனக்கு மூத்தவர். ஆனால் படித்து போதே பொது வாழ்க்கையில் பெரிதும் ஈடுபாடும் ஆர்வமும் கொண்டவர். அந்த வகையில் அவர்கள் வேறு இயக்கத்தில் இருந்தார்கள், நான் வேறு இயக்கத்தில் இருந்தாலும் கூட எல்லா பொது விஷயங்களிலும் ஒரு போராடுகின்ற பொழுது, பொது விஷயங்களுக்கு குரல் கொடுக்கின்ற பொழுது அதில் வந்து சேர்ந்து கொண்டு ஒரு பொது நன்மைக்காக செயல்படுகின்ற ஒரு நல்ல மாமனிதர் இன்றைக்கு பேரவையினுடைய தலைவராக வந்திருக்கிறார் என்று சொல்லும்போது உண்மையிலே நான் மனதார உளமார நான் பாராட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு அவருடைய இயக்கம் இன்றைக்கு அவரை இந்த இடத்திலே அமர்த்திருக்கிறது, அதற்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த நிலைக்கு என்னை இந்த சட்டமன்றத்தில் உறுப்பினராக பணியாற்றுவதற்கு எங்களுடைய அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக திருநெல்வேலி தொகுதி வாக்காளர் பெருமக்கள் என்னை 23,500 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மீண்டும் இந்த அவைக்கு மக்கள் பணியாற்றுவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். ஆக பேரவைத் தலைவர் அவர்கள் திருநெல்வேலி மண்வாசனையைப் போல, நேர்மையும் வீரமும் போல, உங்களுடைய பணி என்பது இங்கே நமது எதிர்கட்சி தலைவர் சொன்னதைப் போல நானே தன் இரண்டு பக்கங்கள் இல்லாமல் ஒரு பக்கம் கோணினாலும் அது பக்கம் செல்லாமல் ஆகிவிடும். ஆகவே எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எண்ணிக்கை எத்தனை இருக்கிறது என்பதை பார்க்காமல் எண்ணங்களின் அடிப்படையிலும் கொள்கையின் அடிப்படையிலும் நீங்கள் இந்த நேரம் ஒதுக்குவதற்கு, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரம் ஒதுக்குவதற்கு எங்களை போன்ற எதிர்க்கட்சிகளுக்கு எண்ணிக்கையை பார்க்காமல் அதிக நேரம் தந்தும் நியாயத்தின் அடிப்படையிலும் உங்களுடைய தீர்ப்புகள் இருக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கம் ஒரு நேர்மையான அரசாங்கம் செயல்பட வேண்டும் நினைத்து கொண்டு இந்த வேளையில் உங்களுடைய தீர்ப்பும் எல்லா பொதுமக்களுக்கும் எல்லா சட்டமன்றங்களுக்கும் சமமாக இருந்து செயல்படுமாறு நான் அன்போடு இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு, அதேபோல் பேரவையினுடைய துணைத் தலைவர் மதிப்புக்குரிய மாண்புமிகு திரு பிச்சாண்டி அவர்கள் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களை நெருங்கி பழகியது கிடையாது. அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர், வீட்டு வசதி துறை அமைச்சராக இருந்தபோது நான் அங்கே நிறைய கோயிலுக்கு, திருவண்ணாமலை கோயிலுக்கு போகும்போது என்னுடைய நண்பர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள் அவர்களை பற்றி. அமைதியானவர், நல்லவர், பொதுமக்களுடைய அன்பை பெற்றவர் என்று அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக அவருடைய பணியும் சிறக்க மனதார வாழ்த்துவதோடு உங்களுடைய பணி இந்த சட்டமன்றத்தில் ஒரு முன்னுதாரணமாக, ஏற்கனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசியது போல நிறைய சபாநாயகர்கள் இங்கே இருந்து பணியாற்றியது போல் அவங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, 2001 நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது அன்றைக்கு அண்ணன் காளிமுத்து அவர்கள் சபாநாயகராக இருந்தார்கள். அப்பொழுது உங்களுடைய உயரத்தின் கருதி மைக்குடைய நீளத்தை உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டீர்கள். ஆனால் இன்றைக்கி 234 மைக்கும் இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீர்கள் பேரவைத் தலைவர் அவர்கள். உங்களுக்கு என்னுடைய மனதார உங்களை பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்து பணி சிறக்க வேண்டும், நீதி
நியாயம் ஒழித்துவாங்க வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம்.